நான் உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணல. நான் எங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு முயற்சி பண்ணேன். இது எதுவுமே சரியா இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இதை சரின்னு நம்பாதீங்க. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன, நம்ம வாழ்க்கையில முன்னேறவன், மேல இருக்கிறவன், ஜெயிச்சவன் ஏதாவது சொன்னா அது ரொம்ப சரின்னு நம்புறது. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி சரின்னு நம்பாதீங்க. உங்க மூளைக்குள்ள எடுத்து போயிட்டு உங்கள்கிட்ட அனலைஸ் பண்ணி அது ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க அப்படியே நம்பாதீங்க. இன்னொருத்தன் போன பாதை நமக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும், அது நம்மகிட்ட தான் இருக்குது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன், இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நிறைய பேர் வந்து ரொம்ப மேலோட்டமாகவும் ரொம்ப சாதாரணமும் இல்லை கவர்ச்சியாக கேட்கணுமோ அட்டென்ஷன் சீக்கிங்காக கேட்கணுங்கிற எண்ணத்தில் சில பேர்லாம் கேள்வி கேட்டீங்க. அட்டென்ஷன் சீக்கிங் தான் மிகப்பெரிய தவறு, வியாதி. இன்னொருத்தனை இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. நம்ம இயல்பாக சிந்திக்கிறது தவறு பண்ணுறது இயல்பு, அது தவறே அல்ல. ஒரு படி சறுக்கிறதுக்கு தவறு இல்லையே, சிரிச்சா சிரிச்சுட்டு போகிறான், அவனுக்கு வாயில் சுழுக்குன்னு நினச்சிக்கோங்க. உலகம் சிரிக்குமா, மற்றவன் சிரிப்பானான்னு பார்க்காதீங்க. தயக்கம் இல்லாமல் உங்கள் சந்தேகங்களை வெளியே கேள்வியாக கேளுங்க. உங்கள் சந்தேகத்தை இன்னொருத்தன் கேலி பண்ணானா அது தவறில்லை, அது அவனோட அறிவை அவனோட அறியாமை அவனோட மடத்தனும். தோன்றதை கேளுங்க, கேட்கறதன் மூலமாக தான் நம்ம அறிவு வளரும். இந்த வயசு தான், இந்த வயசில் தான் நம்ம அசிங்கப்படலாம், அவமானப்படலாம், அது நம்மளை வளர்க்கும், மேலே கொண்டு போகும். தயங்காதீங்க, கூச்சப்படாமல் கேளுங்க, பேசுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, கவனிங்க. எல்லாத்தையும் அப்படி கேட்டுட்டு காதோட விட்டுறாதீங்க. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு புரிஞ்சிச்சு நம்பாதீங்க, அது தப்பு. அது கேட்டதை அனலைஸ் பண்ணப்படணும், சிந்திக்கணும். நம்ம எல்லாருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. எனக்கு என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு. அது என்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அதை நான் எவ்வளோ வேகமாக சிந்திக்கணும் இருக்கு, இதையெல்லாம் அதுக்கிட்ட இருந்த காப்பாற்றுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. பொறுப்பு பெருசாக இருக்கு. உங்கள் அறிவு வளரும்போது தான் உங்களோட அடுத்த தலைமுறையுடைய அறிவை நீங்கள் பத்திரமா பாதுகாக்க முடியும். நீங்கள் சிந்திக்கணும். வாழ்க்கை இங்கே வேகமாக ஓடாது. வாழ்க்கை நின்று ரசிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் போகும். நின்று நிதானமாக வாழுங்க. அதனால் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைங்கள் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் பாடம் சொல்லித்தரணும். அதுக்கு நமக்கு அனுபவம் வேணும். நம்ம அனுபவத்தை நம்ம தான் சேகரிக்கணும். தயங்காமல் அனுபவத்தை சேகரிங்க. பயப்படாதீங்க வாழ்க்கையை பார்த்து. வேகமாக போய் ஒன்றும் ஆக போகிறது. ஓகேவா? உங்கள் எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம்.